வணக்கம். நான் திருநாவுக்கரசு. அரசு யூடியூப் என்ற இந்த சேனலில் ஃபோட்டோஷாப் பற்றிய தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். எனக்கு தெரிந்த வரையில், அறிவு கேட்டிய வரையில் தெரிந்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். வீடியோ அதிகபட்சம் 2 நிமிடத்தை கடக்காது. கொடுக்கப்படும் தகவல்களை நீங்கள் எந்த இடத்தில் எப்படி பயன்படுத்தி கொள்கிறீர்கள் என்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது. தகுந்த முறையில் பயன்படுத்தினால் தரப்படும் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. வாருங்கள், இன்றைய தகவலை நோக்கி பயணிப்போம். வணக்கம். நேற்று நாம ஸ்ப்ரெட்ஜ் ப்ரஷ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதனுடைய கண்டினியூவேஷனாக ஏர் ப்ரஷ், 5 விதமான ஏர் ப்ரஷ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இவையெல்லாம் டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணுறவங்களுக்கான பெயிண்டிங் ப்ரஷ் ஆகும். இப்போ அடுத்தது அந்த ஏர் ப்ரஷ்லேயே வேறு விதமான சில ஏர் ப்ரஷ்களை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சிங்கிள் ஏர் லைன் இருக்கிற அந்த ப்ரஷ்ஷஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கே நான் 1:1 இருக்கிற ஹைட்டு வித் இருக்கிற ஒரு போ ஆர்ட்போர்டு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதனோட பேக்ரவுண்டில் ஒயிட் கலர் ஃபில் ஆகிருக்கு. அதுக்கு மேலே ஒரு நியூ லேயர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அது டிரான்ஸ்பரன்சி லேயர் ஒன்று இருக்குது. ஓகேங்களா. இப்போது நான் ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் டூலில் ஹார்டன் ப்ரஷ் நம்ம ஒன்று இருக்கிறதுலையே குறைச்சலான டயாவில் இருக்கிற ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 3 இருக்கிற ஒரு ஹார்டன் ப்ரஷ் ரவுண்ட் ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே மேலே இருக்க பாருங்கள், இதுதான் டாகல் த ப்ரஷ் பேனல் அப்படின்னு சொல்கிறது. இது இங்கே இருக்கும். ஓகேங்களா. எல்லா விண்டோவில் போய் எடுத்துங்க. நீங்கள் இதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதனோட பாக்ஸ் இங்கே ஓப்பன் ஆகுது. இதில் ஷேப் டைனமிக்ஸ்னு இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஆஃப் ஃபேடுன்னு ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபேடு கொடுத்துக்கிறேன். ஃபேடு கொடுத்துட்டு இங்கே 200, 300 ஒரு வேல்யூ கொடுக்கலாம். நான் இங்கே 400 வரைக்கும் கூட கொடுக்க முடியும். 500 கொடுக்கலாம். அது என்னதுன்னா உங்களுக்கு அதனோட லென்த், எவ்வளோ தூரத்தில் ஃபேடு வேணும்னு அது பாருங்கள். இங்கே கீழே ஒரு ஆரோ மார்க் இருக்கு இல்லைங்களா, மினிமம் டயாமீட்டர். அதை நான் குறைச்சி கீழே இந்த இடத்துல ஏரியா பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு தின்னான ஒரு பக்கம் ஏர் இருக்கணும், ஒரு பக்கம் திக்கான இருக்கிற மாதிரி பார்த்துங்க. மேக்ஸிமம் ஓகே, இதை மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேன்னு கொடுத்துட்றேன். ஓகே கொடுக்க முடியாது, செட் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா. அப்புறமா பென் டூல் போகிறங்க. பென் டூல் கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சென்டராக ஒரு கிளிக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக கீழே இருக்கிறேன். அழகாக ஒரு பெண்டு வருது. ஓகேங்களா. பெண்டு வந்ததுக்கப்புறம் சேம் நான் அந்த கார்னரில் எப்படி வச்சுக்கணும் அதே தூரத்தில் இங்கே வச்சு ஒன்று பண்ணிட்டேன். ஓகே, ஒரு சர்க்கிள், ஒரு எஸ் மாதிரியான ஒரு வடிவத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். இதை நீங்கள் வந்து லேயர் பேனலில் போனீங்கன்னா பாத்தில் ஒர்க் பாத் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும், பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போது அதை ரைட் கிளிக் பண்ணுறேன் பென் டூலில் இருக்கும்போது. ஓகேங்களா. இதில் ஸ்ட்ரோக் பாத்னு ஒன்று இருக்குது. இப்போ போனீங்கன்னா ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணுறீங்க. ஸ்டிமுலேட் ப்ரெஷர்னு ஒன்று இருக்கும், அதை கொடுங்க. நம்ம ஏற்கனவே ப்ரெஷ் டூலில் என்னன்றதை செட் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் அதை தான் அதை எடுத்துகிட்டு வரோம். இப்போ ஓகே கொடுக்குறேன். சரிங்களா, வந்துடுச்சு. இப்போ போயிட்டு நீங்கள் பாத்தில் டெலிட் பண்ணிடலாம். அந்த டெலிட் பாத் பண்ணிவிடுங்க. இப்படி ஒரு ஷேப் நமக்கு வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுறீங்க, எடிட் போகிறீங்க, டிஃபைன் ஃப்ரீ ஷேட் போகிறீங்க. நான் இதுக்கு ஏர் 6 கொடுக்குறேன். ஏற்கனவே நம்ம ஏர் 5 நேற்று பார்த்துருக்கோம். இது அதனால் இது 6th ப்ரெஷ் டூல் ஏரில். ஸோ ஏர் 6 கொடுத்து ஓகே கொடுத்துட்றேன். நேற்று வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. ஏற்கனவே 5 ப்ரெஷ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். எப்படி பண்ணுறதுன்றதை அந்த வீடியோவில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஏர் 6 போட்டு ஒரு ப்ரெஷ் டூல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். திரும்பவும் நியூக்கு போகிறேன். 1:1 IT inch ஒரு இது ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு ஆர்ட் போர்டு
இப்போது ப்ரெஷ் டூலுக்கு போகிறேன். ப்ரெஷ் டூலில் முன்னாடி மூணு எடுத்திருந்தோம், இப்போ நான் ஒன்று எடுக்கிறேன். அதோட டயா குறைச்சலான டயா. திரும்பவும் நான் இங்கே ப்ரெஷ்ஷோட செட்டிங்ஸில் போயிட்டு டைனாமிக்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுன்றதை நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இங்கே ஏற்கனவே 500 ஃபேடு அப்படியே தான் இருக்குது. ஃபேடு செலக்ட் பண்ணி 500 கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே, ப்ரெஷ் டூல் நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ பென் டூல் போகிறோம். பென் டூலில் இந்த தடவை நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் வேறு ஷேப்பில் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஓகே ஓகே, கொஞ்சம் பெண்ட் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நீளமான ஒரு லைன் அப்படி கூட வேணாம். கொஞ்சம் ஓகே, இப்படி ஒரு ஷேப் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது ரைட் கிளிக் பண்ணுறீங்க, ஸ்ட்ரோக் பாத் போகிறீங்க, சிமுலேட் ப்ரெஷரை டிக் பண்ணிவிட்டு ப்ரெஷ் டூலுக்கு ஓகே கொடுக்குறேன். உங்களுக்கு ப்ரெஷ் டூல் ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒர்க் பாத்தில் போயிட்டு டெலிட் பாத் கொடுத்துட்றேன். இந்த டிசைனையும் நான் என்ன பண்ணிடுறேன், டிஃபைன் ஃப்ரீ ஷேட் போயிட்டு AR7 கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம 6 and 7 ரெண்டு ப்ரெஷ்ஷை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதை போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, நம்ம க்ரியேட் பண்ண ப்ரெஷ்ஷை நம்ம இங்கே டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நான் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இமேஜில் நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ண ப்ரெஷ் அங்கே இருக்குது. நான் ப்ரெஷ் டூலை செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே உள்ளே போயிட்டு AR6 செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தேவையான சைஸுக்கு நான் இதை கொஞ்சம் சைஸை குறைச்சிக்கிறேன். ஓகேங்களா, குறைச்சிக்கிட்டு எனக்கு ஒரு ஒயிட் கலரில் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். லைட்டாக ஒயிட் கலரில் ஓகே, இங்கே பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி ஓகேங்களா. இப்போ நான் இங்கே உள்ளார இந்த ஒயிட் கலர் தெரியுது இல்லைங்களா, அதை நான் வந்து லைட்டாக அதை பிளாக்கிஷ் பண்ணி கொஞ்சம் தெரியாத மாதிரி பண்ணிடுறேன். ஓகே, அவ்வளோ. ஓகே, பாருங்கள். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த இடத்துல காட்டியிருக்கேன். நீங்கள் தகுந்த இடத்துல தகுந்தியான முறையில் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல எஃபெக்டிவான ஒரு ஏர் ப்ரெஷ் டூலை நீங்கள் பயன்படுத்தி திருப்தி இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 100 ஏர் ப்ரெஷ் நம்ம AR7 ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம். அதையும் ஜஸ்ட் உங்களுக்கு இதில் போட்டு காட்டிடுறேன். அதையும் நீங்கள் தகுந்தியான இடத்துல கரெக்டான யூஸ் பண்ணுங்கள். இங்கே ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக. ஓகே, இது வந்து நம்ம ரெண்டு விதமான ஷேப்பில் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நிறைய விதமான ஷேப்ஸில் எப்போ எந்த இடத்துல எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி அங்கே க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதை அப்படி அப்படியே யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் ப்ரெஷ்லாம் சேவ் பண்ணி வைக்கணும்னு அவசியம் கிடையாது, இல்லை தேட வேண்டிய அவசியமே எதுவுமே கிடையாது. எங்கே வேணுமோ அந்த இடத்துல க்ரியேட் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு காட்டியிருக்கேன்.